தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 31,000 நெருங்கியது. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 297 பேர் பலி. சென்னையில் மட்டும் 6,991 பேர் கொரோனாவால் பாதிப்பு. தமிழ்நாட்டில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 1,72,000 உயர்ந்தது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவிப்பு. படுக்கை வசதிகள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனங்களிலேயே பல மணி நேரம் காத்திருக்கும் கொடுமை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்காமல் 3 கொரோனா நோயாளிகள் மூச்சுத்திணறி உயிரிழப்பு. படுக்கை கிடைக்காமல் பல மணி நேரம் ஆம்புலன்ஸிலேயே காத்திருந்து துடிதுடித்து பலியான சோகம். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருந்த கொரோனா சிகிச்சைக்கான தற்காலிக முகாமும் நிரம்பியது. புதிதாக தொற்று பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் பல மணி நேரம் காத்திருக்கும் பரிதாபம். பாலஜா அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 10 பேர் பலி. அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் உறவினர்கள் அதிர்ச்சி. திருச்சி அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க முண்டு எடுக்கும் நோயாளிகளின் உறவினர்கள். மருந்து வாங்க வந்தவர்களே நோயாளியாக மாறும் அவலம். சென்னை அம்பத்தூர் மின்மயானத்தில் எரியூட்ட சடலங்களுடன் நீண்ட நேரம் காத்திருக்கும் உறவினர்கள். தாமதத்தால் விறகுகளை வைத்து எரியூட்டும் அவலம். அரசு மருத்துவமனையில் நிலவும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக வலியுறுத்தல். சேலம் ஆத்தூர் மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை சரி செய்ய கோரி வாக்குவாதம். சென்னையில் ஊரடங்கு முறையாக கண்காணிக்கப்படவில்லை. மாநகர காவல்துறை ஆணையர் கடும் அதிருப்தி. ஆம்புலன்ஸிலேயே கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை நேரு உள் விளையாட்டரங்கிற்கு மாற்று. மருந்துகளை வாங்க திரண்ட பொதுமக்கள். விற்பனை இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்தியாவில் மேலும் 3,63,000 பேருக்கு கொரோனா சிகிச்சை. சிகிச்சை பலனளிக்காமல் 24 மணி நேரத்தில் 4,120 பேர் உயிரிழந்த சோகம். எட்டு வாரங்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தினால் மட்டுமே கொரோனா இரண்டாம் அலை கட்டுக்குள் வரும். இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்ஸிஜன் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் ஒரு நாள் உற்பத்தி 35,000 கிலோ லிட்டரை எட்டும் என்று தகவல். ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனில் தமிழகத்திற்கே முன்னுரிமை. முதல் ஆக்ஸிஜன் லாரி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கடலூர் சிப்காட்டில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்து. 4 பேர் உயிரிழப்பு, 20-க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது மாவட்ட நிர்வாகம். 2 நாட்களில் 13,00,000 கொரோனா தடுப்பூசிகள் தமிழகம் வருகை. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி துவங்கும் என்று எதிர்பார்ப்பு. பீகாரில் மேலும் 10 நாட்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு. வரும் 25 தேதி வரை நீட்டித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு.
கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் மத்திய பிரதேச அரசு அறிவிப்பு.